எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டைல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இன்னைக்கு உள்ள வீடியோவில் குட் வைப்ஸ் அப்படின்னு சொல்கிற பிராண்டோட விட்டமின் சி அண்ட் விட்டமின் B3 சீரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும், அதை ஒருக்க ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் தெரியும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் அண்ட் உள்ள ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் டெய்லி போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த சேனலில் டிஃப்ரெண்ட்டான மேக்கப் லுக்ஸ் எல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். சிம்பிளாக செய்கிற மேக்கப் லுக்கு, அப்புறமா ஹெவியாக ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கெல்லாம் செய்கிறது மாதிரி உள்ள மேக்கப் லுக்கு, அப்புறமா மேக்கப் சேலஞ்சஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இது குட் வைப்ஸ் அப்படின்னு சொல்கிற பிராண்டோட ப்ராடக்ட்டு. இது விட்டமின் சியும் விட்டமின் B3 உள்ள ப்ராடக்ட். ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுக்குள்ள சீரம் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கின் க்ளோ சீரம் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணினதுக்கப்புறமா ஒரு க்ளோவாக சூப்பராக இருக்கும். அந்த க்ளோன்னு சொல்கிறது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற நேரம் அந்த க்ளோ நிரந்தரமாக நம்மளோட ஸ்கின்ல வந்து தங்கும். ஓகேவா, நல்ல ஒரு சீரம். நான் இது ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். இதில் 10 ml ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸு 225 ரூபாய். ஆனால் ஆஃபரில் ரொம்ப கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும், 200 ருபீஸுக்கு உள்ளாடி தான் இருக்கும். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். பேக்கிங்லேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஒரு கிளாஸ் ஜாரில் இந்த ப்ராடக்ட் வருது, ட்ராப்பர் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணுற நேரம் இது மாதிரி ஒரு குட்டியாக உள்ள லிட்டு இதுக்கு உள்ளாடி இருக்கும், அதுக்கு மேலே இந்த லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டு லிட்டையும் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ட்ராப்பர் தனியாக தான் கொடுத்துருப்பாங்க, ட்ராப்பரை இது கூட வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது தேவைப்படாது. ஒவ்வொரு முறையும் யூஸ் பண்ணுற நேரம் இது மாதிரி எடுத்து யூஸ் பண்ணணும். லைட்டாக எல்லோ கலர் மாதிரி இருக்கும், கோல்டன் கலரில் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணிட்டேன், நல்லா இருக்குது. ஓகேவா, இது ஸ்கின்ல குயிக்காக வந்து அப்சர்வ் ஆகும், நல்லபடியாக மசாஜ் பண்ணி விடணும். ஓகேவா, ஒவ்வொருத்தங்களோட ஸ்கின்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரத்திலே காணாமல் போயிடும், ஒரு சிலருக்கு டைம் எடுக்கும். நல்லபடியாக மசாஜ் பண்ணணும். ஓகேவா, அது அப்சர்வ் ஆகிறது வரைக்கும் நல்லபடியாக மசாஜ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நல்ல ஒரு க்ளோ இருக்கும், உங்களுக்கு தெரியுதா? பாருங்க, ஒரு ஹைலைட்டர் அப்ளை பண்ணது மாதிரி நல்ல ஒரு க்ளோவாக ஸ்கின் வந்து தெரியும். சீரம்னு சொல்கிறது நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் செகண்ட் ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுறது. சீரம் யூஸ் பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னு ஹெல்தியான யங்கர் லுக்கான ஸ்கின்னாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக சீரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, சீரத்தில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு விதமான சீரமும் ஒவ்வொரு விதமான பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த சீரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுக்குள்ள சீரம். ஆக்னி ப்ராப்ளத்தினால இருக்கிறவங்களுக்கு அதை க்யூர் பண்ணுறதுக்கு தனி சீரம் இருக்குது. ஒயிட்னிங், ஸ்கின் ஒயிட்னிங்க்கு தனியாக இருக்குது. டார்க் ஸ்பாட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு தனியாக இருக்குது. அது மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சீரம் எல்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஸ்கின் டைப்புக்கு எது ஒத்துக்குமோ அந்த சீரத்தை சூஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சீரத்தை பொறுத்த வரைக்கும் சிப் சிப்பாக எதுவுமே ஒட்டிக்காது, ஸ்கின்ல நல்லபடியாக அப்சர்வ் ஆகி காணாமல் போயிடும். எப்போதுமே நீங்கள் ஒரு சீரம் யூஸ் பண்ணுற நேரம் அந்த சீரம் வந்து ஆயிலி மாதிரி கொஞ்சம் அப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு சில சீரம் எல்லாம் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி காணாமல் போகாது, கொஞ்சம் ஒரு ஆயில் மாதிரி லைட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டே டைமில் யூஸ் பண்ணாதீங்க. முக்கியமாக நீங்கள் வெயிலில் போகிறீங்க அப்படின்னா நைட்டு டைம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. நல்ல கூலான கிளைமேட்டில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக டே அண்ட் நைட்டு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த சீரத்தை யூஸ் பண்ணுறதால என்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அன்ஈவன் ஸ்கின் டோனை மாற்றும், அது மட்டும் இல்லை ஸ்கின் டல்லாக இருக்கிறது எல்லாமே மாற்றி நல்ல ஒரு பொலிவான ஒரு முகத்தோற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் விட்டமின் சி இருக்கிறதால நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டனிங் ஆக்கும், அது மட்டும் இல்லை நம்மளோட காம்ப்ளெக்ஷனை யூத்ஃபுல்லான ஒரு காம்ப்ளெக்ஷனாக மாற்றும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை யூஸ் பண்ணுற நேரம் 2 அல்லது 3 ட்ராப்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். உங்களோட கன்னத்தில் இந்த பக்கம், இந்த பக்கம், அப்புறமா நெத்தி பக்கம் ஒரு ட்ராப்பு, அப்படி ஒவ்வொரு ட்ராப்பு வச்சுக்கிட்டு நல்லபடியாக ஸ்கின்ல ஸ்ப்ரெட் பண்ணி மசாஜ் பண்ணுங்க. ஸ்கின்னுக்குள்ள அப்சர்வ் ஆகுறது வரைக்கும் நல்லபடியாக மசாஜ் பண்ணுங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா ஒரு 2 இல்லை 3 மினிட்ஸ் கேப் விட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கிரீம் இல்லை மாய்ஸ்சரைசர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
நைட்டு டைமில் ஓகேவா நல்லாயிருக்கும். டே டைமில் யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஒரு 2-3 மினிட்ஸ் கேப்பு விட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணுறீங்க இல்லை ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறீங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை தமிழில் அதிமதுரோன்னு சொல்லுவாங்க. அதிமதுரோன்னு சொல்கிறது ஸ்கின்னை லைட்னிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு இன்க்ரீடியண்ட் தான் அதிமதுரம், ஓகேவா, லிக்கரைஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து சேர்த்துருக்குறாங்க. மல்பரி எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்ட், யோகர்ட் எக்ஸ்ட்ராக்ட், பிட்டர் மெலன் எக்ஸ்ட்ராக்ட், ஹனி, இப்படி நிறைய இன்க்ரீடியன்ட், நல்ல இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்த்துருக்குறாங்க. அதாவது ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்டை கொடுக்குற நல்ல இன்க்ரீடியன்ட் எல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இன்க்ரீடியன்ட் இருக்குது, ஓகேவா, நான் குறிப்பிட்ட ஒரு சில இன்க்ரீடியண்ட்டை நான் வந்து சொன்னேன். நல்லா இருக்குது இந்த சீரம், நல்லாயிருக்கு, ஓகேவா, ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு சீரத்தை யூஸ் பண்ணுற நேரம் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா, லைஃப் லாங்காக ஸ்கின்னு நல்லா இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு சீரத்தை நீங்கள் யூஸ் பண்ணுற நேரம் ஒரு சிலருக்கு ஒரு 1 வீக்கில் 2 வீக்கில் நல்ல பெனிஃபிட்டு தெரியும். ஒரு சிலருக்கு அப்படி இல்லை, பாட்டில் வந்து காலியாக போகிற நேரம் தான் கொஞ்சம் பெனிஃபிட் வந்து தெரியும், ஒவ்வொருத்தரோட ஸ்கின்னை பொறுத்தது, ஓகேவா. இப்போது இந்த சீரத்தையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்து ஸ்கின்னு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட பழைய ஸ்கின் வந்துடும். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை பொறுத்தது வரைக்கும் நீங்கள் லைஃப் லாங்காக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கு அதே க்ளோவோட ஸ்கின்னு மேலும் மேலும் சூப்பராகி நல்ல ஒரு ஸ்கின்னாக வந்து மாறும், ஓகேவா. நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, இது இவ்வளோ நாள் யூஸ் பண்ணினா போதுமா அப்படின்னு, ஆனால் அப்படி கிடையாது. எப்போதுமே ஸ்கின் கேருக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங்காக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு மெடிசின் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஏதாவது உடம்பு சரியில்லாமல் மெடிசின் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அது க்யூர் ஆன உடனே நிப்பாட்டிக்கலாம். ஆனால் இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை பொறுத்தது வரைக்கும் நம்ம ரெகுலராக கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், ஓகேவா. இந்த ப்ராடக்ட் purple.com மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பண்ண இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.